ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு வினிலா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஊருக்கு வந்து போக வேண்டியதுக்கு, என்னோடய குழந்தைனருக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ரெடியாகி கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதுக்கு. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்கிறோம். இது இப்போது நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ எடுக்கிறதுக்காக நான் வந்து போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போனோம். பப்ளிக் வந்து இப்போ அலௌடு இல்லை. ரிட்டன் வரும்போது மட்டும் வந்து ஒரு டிக்கெட் வந்து கிடச்சிது. அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாச்சு. நைட்டு அங்கே தான் வீட்டில் ஸ்டே பண்ணுறதா இருந்தது. நாங்கள் என்னோடய மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால அங்கே ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஒரே இருக்கவே முடியாது, அந்த அளவு ஒரே டஸ்ட்டு. ஸோ அதனால் நைட்டே கிளம்பி வந்துட்டோம். எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்து வந்தாச்சு. இந்த ட்ரெயினில் போகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் தான் போனோம். இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்து நான் சேர்த்து வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணுன்ட்டு இது மறுநாள் எடுத்த வீடியோ. கட் பண்ணணுன்ட்டு வந்து பியூட்டி பார்லர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கீழே தான் இருக்குது. ஹேர் கட் பண்ண வந்து சிம்பிளாக இந்த மாடலில் இந்த இதில் தான் கட் பண்ணேன். நான் ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் முன்னாடி வீட்டில் லைட்டாக கட் பண்ணேன். அதனால் முன்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஆயிடுச்சு. பாப்பா வந்து வீடியோக்கு நிற்க மாட்டேன்ட்டு, அதில் கோவமாக நிற்கிறாங்க காமிக்க சொன்னதுக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா துணியுமே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த பேக் மாதிரி இருக்கிறது வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நான் இப்போ காமிக்கிறேன். இந்த சாரீ வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் உள்ளே தான் சாரீ வச்சுருக்கிறேன். நான் இப்போ தனியாக வந்து எப்படி இருக்குது, அந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நான் காமிக்கிறேன். இத்தனை 3 பீஸ் வந்து 200 வந்து வாங்கினது. ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தனித்தனியாக இப்படி ஒரு கவர் பேக்குள்ளே வச்சு நம்ம பெட்டிக்குள்ளே வச்சோம்னா வந்து எல்லா துணியும் வந்து மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்த மாதிரி இருக்குது. நிறைய துணி வந்து இதில் வைக்கலாம், பெருசாக தான் இருக்குது. நான் பெட்டிக்குள்ளே வந்து ரெண்டு தான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து நம்ம வெளியே எங்கேயாவது யூஸ் பண்ண அப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன். நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அப்படி வச்சா கொஞ்சம் துணி வந்து அதிகமாக வந்து உள்ளே வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்துருக்க சாரீ. ரேட்லாம் எனக்கு என்னென்னு தெரில. ஊரில் எடுத்தது ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணதுக்காக எனக்கு இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. ப்ளவுஸு சாரீ எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குது, டிசைன் மட்டும் வேறு. ப்ளவுஸு நான் சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ வேறு 2-3 ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னோடய சாரீ கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதில் காமிச்சிருப்பேன். சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு டைம் காமிக்கிறேன். இது ஒரு 4 சாரீ தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப ஒன்று துணி வந்து நான் எடுத்துகிட்டு போகலை. இது சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். என் பாப்பாவுக்கு வந்து செப்பல் புதுசாக வாங்கலை. ஏற்கனவே முன்னாடி வாங்கினதை யூஸ் பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது ஹீல்ஸ் வந்து அவ்வளோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு போன டைம் யூஸ் பண்ணலை. இப்போ போடுறாளா என்னன்னு தெரில. அப்புறம் இது ஏற்கனவே நான் காமிச்ச வளையல் தான். எல்லாமே மொத்தமாக வந்து டைம் இல்லை. நாளைக்கு ஈவினிங் வந்து ட்ரெயின் எங்களுக்கு. பாப்பாவோட கிளிப்ஸு, மாஸ்க்கு, அப்புறம் இந்த ஜிம்மிக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது முன்னாடியே வாங்கினது, ரொம்ப 120 ருபீஸ்னு வாங்கினது. இது இங்கே மும்பையில் தான் வாங்கினேன்னா. இன்னொன்று ஒயிட் கலர் ஸ்டோன். இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், செம வெயிட். முன்னே ஃபஸ்ட்டு காமிச்சது லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன். இதுவுமே நான் ஊரில் வள்ளியூரில் வாங்கினது. இதுவுமே அதே ரேட்டு தான், 120 ருபீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் எதுவுமே விழல, அப்படியே தான் இருக்குது. இது வந்து கொலுசு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் இப்போ தான் வாங்கினேன். சரி கல்யாணத்துக்கும் போட்ட மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு சிம்பிளாக தான் வாங்கினேன். இந்த முத்து முத்தாக விழுறது ஒரு வேளை நிறைய வச்சு எடுத்துட்டோமோன்னு அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு. சிம்பிளாக தான் எடு, சவுண்டு அதிகமாக வரல. ஆனால் ரொம்ப தொங்குறது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. ரேட்டு வந்து இது வந்து ஒரு சின்ன மெட்டியும் வாங்கினேன். கொலுசு வந்து 2700 ருபீஸ். அந்த 600 வந்து அந்த மெட்டி, 2 மெட்டி. அப்புறம் இது பாப்பாவுக்கு வந்து மாஸ்க்கு. இது முன்னாடி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுது. எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவரில் போட்டு 2 பார்ட்டாக வந்து நான் பெட்டியில் வந்து வச்சுருக்கிறேன். வெளியே எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணுறது, அந்த கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸு, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நைட்டி, பாப்பா ட்ரெஸ்ஸு எல்லாமே, டவல் எல்லாம் இன்னொரு இதில் வச்சுருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து பெட்ஷீட்டு வந்து ரெகுலராக யூஸ் வீட்டில் யூஸ் பண்ண தான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதெல்லாம் வைக்க வேண்டியது பாக்கி இருக்குது. கொஞ்சம் பாப்பா ட்ரெஸ் ஒன்று, என் ட்ரெஸ் ஒன்று வெளியே இருக்குது. இது வந்து தலைவாணி.
காற்று அடைப்போம் இல்லைங்களா. ஸோ அது இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதான். 4 பீஸ் வந்து 700 or 800 சம்திங் வந்தது. கரெக்டான ரேட்டு வந்து தெரில. ஒரு டைம் ஆர்டர் பண்ணோம், கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்களை வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பை பை.